இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சுவிசேஷகத்தை குறித்து நான் புரிந்து கொண்ட சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வாங்க தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எழுந்தருளி பரலோக ராஜ்யத்திற்கு செல்கிறதற்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை கூறுகிறார். அதை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இங்கு சீஷர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொல்லி. அதே போல் மார்க்கு சுவிசேஷத்திலும் இது எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 16:15. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷகத்தை பிரசங்கிங்க. இந்த இரண்டு வசனங்களிலும் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சென்று சுவிசேஷகத்தை பிரசங்கிங்க. இந்த வசனத்தை மையமாக வைத்து நம்முடைய ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பொது மேடைகளிலே எல்லாரையும் ஊழியத்திற்கு அழைக்கிறார்கள். எல்லாரையும் போய் ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷகம் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சுவிசேஷம் சொல்லுங்கள் இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து யாரை சுவிசேஷகம் அறிவிக்க அழைத்தார் என்று சொன்னால், ஒரு 12 பேரை அழைத்தார். முதலாவதாக அவர்களை ஃபுல்லாக ஒரு 3.5 வருஷம் ட்ரெயின் பண்ணார். அவர்களுக்கு அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். பார்த்தீங்கன்னா அவங்க அற்ப விசுவாசிகளாக, அற்ப விசுவாசிகள் என்று பல இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். தன்னை தேவனுடைய குமாரன் என்று அவர்களுக்கு நிரூபித்து காண்பித்தார். அவர்களை முழுவதுமாக ஆயத்தம் செய்த பிறகு அவர்களிடம் இந்த காரியங்களை செய்யும்படி கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சென்று சுவிசேஷகத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நேரத்திலும் பொதுமக்களிடம் இந்த காரியத்தை சொல்லவில்லை என்பதை நாம் பார்க்க முடியும். எந்த ஒரு சுவிசேஷ பல இடங்களில் அவர் பொதுமக்களிடம் பேசினார், பலவிதமான கட்டளைகளை பொதுமக்களுக்கு கொடுத்தார். ஆனால் பொதுமக்களிடம் காமனான பிளாட்ஃபார்மில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. அவர் இந்த சீஷர்களிடம் பார்த்து தான் இதை சொல்லுகிறார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சென்று சுவிசேஷகத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி. நாம் பொது மேடைகளிலே பொதுமக்களிடம் இதை சொல்கின்ற பொழுது பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிகளை இது உண்டு பண்ணுகிறது. நம்மால் சுவிசேஷகம் பிரசங்கிக்க முடியவில்லையே என்று சொல்லி ஒரு பெரிய குற்ற உணர்ச்சிகளை உண்டு பண்ணுகிறது. இந்த குற்ற உணர்ச்சி நம்ம இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரிக்கிறது. நானும் பல நேரங்களில் இந்த குற்ற உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பிரசங்கங்களில் அவர்கள், நீங்கள் போய் அதை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னீங்களா, உங்கள் வேலை பார்க்குற இடங்களில் சொன்னீங்களா அப்படி இப்படின்னு சொல்லும்போது நமக்கே பல நேரங்களிலே நம்மளால் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சிகளால் நிறைந்திருக்கிறேன். நம்ம எப்போ சுவிசேஷகம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி நான் உணர்ந்தேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை உணர உணர நம்மால் சுவிசேஷகம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, அவரோடு கொண்டிருக்கிற உறவு, இது அதிகமாக அதிகமாக நம்மால் சுவிசேஷகம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நல்ல படத்தை பார்க்குறாங்க, யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா உடனே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரிலேட்டிவில் எல்லாருக்கிட்டையும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க. இந்த படம் நல்லா இருக்கும்பாங்க, இந்த படம் நல்லா இல்லை போகாதீங்கம்பாங்க, இந்த படத்துக்கு போங்க நல்லா இருக்குது, ரொம்ப ஃபேமிலி மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பொருளை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல செல்ஃபோன் வாங்கினாலோ லேப்டாப் வாங்கினாலோ அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு காரியங்கள் வாங்கினாலோ அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல தான் நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கொண்ட உறவு அதிகரிக்கின்ற பொழுது, அவருடைய அன்பை நாம் உணர்கின்ற பொழுது, அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் அப்படிங்கிற உணர்ச்சிகள் நமக்குள்ள மேலோங்க இன்னும் கூட அவர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்ச்சிகள் அதிகரிக்க நம்மால் சுவிசேஷகம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆதலால்
நாம் குற்ற உணர்ச்சியில் நிறைய வேண்டிய அவசியமில்லை. சுவிசேஷகம் பிரசங்கிக்க வேண்ட முடியவில்லை என்று சொல்லி குற்ற உணர்ச்சியில் நிறைய வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று என்ன என்று சொன்னால், ஏசு கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற உறவு நாம் அதிகப்படுத்த நம்மால் சுவிசேஷகம் சொல்லாமல் இருக்க முடியாது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.